நம்ம ஏன் எப்பவுமே நம்ம கிட்ட ஷிட்ஸு பப்பி எப்பவுமே 24 hours நம்ம கிட்ட ஷிட்ஸு பப்பி இருக்கும் சொல்லலாம். பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப பப்பி பாத்தீங்கன்னா இப்போ இது என்ன பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்ல எக்ஸாட்டிக் பிரீட் பண்றேன் எக்ஸாட்டிக் பிரீட் பண்றேன் சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா கார்கின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஹஸ்கி பத்தியான சோ ஃபார் த டீடைல்ஸ் உங்களுக்கு இத பத்தினா அடல்ட் எல்லாமே காமித்து உங்களுக்கு இத பத்தினா யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ பெல் ஐகான் இருக்கு அது டிங் 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 ஹ சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்க வந்திருக்கோம் பத்தினா ஆக்சுவலி நிறைய பேர் பத்தினா மதன் பிரதர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி தான் ஸ்டார்டிங்ல வீடியோ போட்டு அதுக்கப்புறம் போடவே இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் மதன் பிரதரோட பப்பிஸ்லாம் காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ மேடம் வாக்கம் வந்திருக்கோம். மதன் பிரதர் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சிட்சு பப்பி லிட்டரா இருக்கு. எல்லா வெரைட்டிஸும் அவன் சிஜு கலர்ஸ் வச்சிருக்காரு. பர்கண்டி ட்ரை கலர் பை கலர் ஆல்மோஸ்ட் சூப்பர் கலர்ஸ் எல்லாமே வச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போறீங்க, சிஜு மட்டும் பார்க்க போறீங்க இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ பார்ட் பை பார்ட்டாக தான் போட போறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பப்பிஸ் கலெக்ஷன் வச்சிருக்காரு, ஆல் வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜு குவாலிட்டியான சிஜு வித் பேரண்ட்ஸோட பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் பிரதர் சொல்லுவார். குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பிரதர் கிட்ட 101% குவாலிட்டியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாரு, பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னென்ன ஷிட்ஜுல மதரோட பப்பீஸ் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோ கூட போகலாம். ஹாய் ப்ரோ, என் நேம் பார்த்தீங்கன்னா மதன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஷிட்ஸு வந்து லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பப்பீஸ் அண்ட் மதர் ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட ஷிட்ஸு மட்டும் இல்லாமல் எல்லா பிரீட் பப்பியுமே இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் வீடியோவா பார்த்தீங்கன்னா எல்லா பப்பி அண்ட் அடல்ட்டோட வீடியோவா கொடுக்கலாம்னு சொல்லி மேக் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஷிட்ஸை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். நமக்கு இந்த வீடியோ வந்து இதை பத்தி ஷிட்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஏன் எப்பவுமே நம்ம கிட்ட ஷிட்ஸு பப்பி எப்பவுமே 24 hours நம்ம கிட்ட ஷிட்ஸு பப்பி இருக்கும் சொல்லலாம். பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இப்போ பப்பி பாத்தீங்கன்னா 3 batches லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஓன் லிட்டர் பப்பிஸ் தான். ஸோ பப்பிஸ் ஆமாம் ப்ரோ, பப்பிஸ் எல்லாமே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 days பப்பி. எது ஆமா இது நாள் இது பாத்தீங்கன்னா ஆமாம் ப்ரோ, எல்லாமே பாத்தீங்கன்னா மதரோட நம்ம காமிச்சு ஒரு வீடியோ கொடுக்கணும் தான் நம்மளோட ஆசையே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரோ எப்பவுமே பப்பி மட்டும் வச்சு காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதர் அவங்க மதர் எல்லாம் எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. ஸோ மதரோட பஞ்சஸ் எல்லாம் நீங்க பாருங்க. ஸோ நிறைய பேர் நீங்க பப்பி மட்டும் பஞ்சு காமிக்கிறீங்க, குவாலிட்டி குவாலிட்டின்னு சொல்லி இது பண்ணுவேன். நம்ம குவாலிட்டினா எப்படி இருக்குன்றதுக்காக தான் ஸோ இன்னைக்கு நம்ம காமிக்கிறது. ஸோ நம்ம பப்பிஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க எத்தனை பேர் எப்படி படுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஷிட்ஸு தான். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பை கலர் இருக்கு அண்ட் ட்ரை கலர் இருக்கு. ஸோ அதுலேயே நம்ம கிட்ட பர்கண்டி கலர் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நல்ல டார்க் கோல்டன் கலர்ல. ஸோ சிஜு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 10 puppies இருக்கு ப்ரோ, ஓன் லிட்டர்ல 10 puppies. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ச் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கலர். ஸோ அதையும் நான் காமிப்பேன். ஸோ பப்பிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சும் சரி பப்பியோட குவாலிட்டியும் சரி காம்ப்ரமைஸே இருக்காது ப்ரோ. உங்களுக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் எப்பவுமே நான் சொல்ற விஷயம் தான் இது. ஸோ சிஜு மெயின்டைன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் ப்ரோ. இது ஃபுட் மெயின்டெனன்ஸும் கம்மி, ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ரீடாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுட் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க டாய் ப்ரீடுன்னும் போது பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவங்களோட மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய இருக்கு ப்ரோ, நம்ம கிட்ட மட்டும் இல்லாமல் வெளியே வேற நிறைய கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கோம், தனியாக ஒரு இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு நானும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 adult இங்க இருக்கு ப்ரோ கரண்ட்லி வீட்லேயே இருக்கிறது. ஸோ இங்கே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பப்பி பார்த்து நான் சூஸ் பண்ணி எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு டெலிவர் பண்ணோம், நான் வீடியோ பார்க்குறேன், ஸோ நான் வெளியூரில் இருக்கேன்னு வர முடியாதவங்களுக்கு நம்ம கொரியர் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஸோ பப்பி பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக செக் பண்ணி தான் பப்பி உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது விஷயம் தான் பெஸ்ட். அதே மாதிரி சின்ன ஒரு ரெக்வஸ்ட், ஒரு விஷயம், பப்பி வாங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. யாருனாலும் நீங்கள் காசு கொடுத்தா வாங்கிடலாம். ஸோ என்னோட ஆசை என்னன்னா இது வாங்குறவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஹேண்டுக்கு போய் இந்த பப்பி சேரணும் தான் என்னோட இது. ஸோ பப்பி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா யாருனாலும் வாங்கிடலாம். அது மெயின்டைன் பண்ணுறதுன்றது பார்த்து சிம்பிள் தான். ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஸோ அது மோஷன் போகிறத எடுக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டே சில பேர். ஸோ டாக்னா சும்மா அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்,
நீங்க டாக் வந்து சும்மா தொட்டு பார்த்துட்டு அழக மட்டும் ரசிச்சலாம். ஸோ என்னால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என்னால் டாக் வளர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்பி வாங்கி பை பண்ணி ஸோ வளர்க்கலாம். ஸோ நார்மலாக தான் சிம்பிளாக ஒரு பப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஏங்கிட்டனால வெளியே போயிருந்தீங்கன்னா 40 டேஸ் to 45 டேஸ் பப்பி எடுங்க. ஏன்னா ஒரு பப்பியோட இம்யூனிட்டி பவர் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் மில்க் கம்பல்சரி ஒரு பப்பிக்கு பார்த்தீங்கன்னா 40 டேஸ் கம்பல்சரி வேணும். ஸோ அதுலேருந்து தான் அதுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க 20 டேஸ் 25 டேஸ்லேயே பப்பி கொடுத்து தரமாட்டேன் ப்ரோ, நான் கம்பல்சரி 45 டேஸ் முடிஞ்சாதான் ப்ரோ நான் பப்பிஸே கொடுப்பேன். ஸோ ஒரு பப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தரும் இது பார்த்தீங்கன்னா 25 டேஸ் பப்பி. இந்த குவாலிட்டி நீங்கள் பாருங்கள், ஃபர் குவாலிட்டி 25 டேஸில் எப்படி இருக்கு நம்ம குவாலிட்டிக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் விஷயமே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி. ஆனால் இது பை கலர் கலர், இது வந்து பார்த்தீங்கன்னா பர்கண்டி கலர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த கலர், பிளாக்கும் சேர்ந்துருக்கும் உங்களுக்கு ட்ரையும் சேர்ந்துருக்கும். ஸோ ரொம்ப அதே மாதிரி பஞ்சஸ் பார்த்தீங்களா, பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டும் நோஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்கும். ஸோ இதான் ஃபுல் பஞ்ச் பப்பி. ஸோ உங்களுக்கு இது மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் ப்ரோ, ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக காதாண்ட மட்டும் உங்களுக்கு பிளாக் ஷேட் வரும். ஸோ இவ பார்த்தீங்கன்னா 4 குட்டி போட்டிருக்கான், நாலுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிறோம். ஆமா ப்ரோ, இதெல்லாம் இது எல்லாமே மேல் ப்ரோ. ஆமா, வேணுன்றவங்க சீக்கிரமா வந்து உங்களுக்கு பிடிச்ச பப்பியே மதுரை பார்த்து அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்க வந்து பிடிச்ச ஆமா பேரா எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு சிங்கிளா வேணுன்றவங்களாம் இருக்காங்க. ஸோ சிங்கிளா வேணுன்றவங்களுக்கு சிங்கிளா கொடுத்துருவேன். ஸோ பேரா வேணும் இது மட்டும் இல்லாம இது மாதிரி நம்ம நிறைய ஸ்டட் மேல் வச்சிருக்கோம் ஷிட்ஜூல. ஸோ அந்த மேல் எல்லாமே பாத்தீங்கன்னா என் கிளைண்ட் வீட்லயும் நிறைய மேட் பண்ணி குட்டி போட்டிருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய குட்டிஸ் பப்பீஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பப்பி ஷிட்ஜு பப்பி இருக்கு. வேணும்னுங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுப்போம். ஸோ ஏன்னா குவாலிட்டி இல்லை ப்ரோ, இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ப்ரீட் பப்பியுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து காமிக்கணும்னா ப்ராப்பராக காமிக்கணும். ஏன்னா சும்மா என்ன தான் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியாது. ஷிட்ஜு பார்த்தீங்கன்னா இதோட சில டீட்டெயில் சொல்றேன். இதோட ஆஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா தான். ஸோ சைனாலேருந்து இது உருவாகி தான் அதுக்கப்புறம் தான் ஸோ உங்களுக்கு இதுவானது. ஸோ இதோட அடல்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 8 இல்லை 10 kgs வரைக்கும் வளரும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரோ. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிட்ஸு உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 12.5 கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 12.5 பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மீன்ஸ் ஏன் ப்ரோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அது கொஞ்சம் நோஸ் அவுட்டாக இருக்கும். இப்போ நார்மல் ஷிட்ஸு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற நோஸ் இருக்கிறதே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் சொல்லுவாங்க, ஃபுல் பஞ்ச் ஃபேஸ் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பப்பீஸ் எல்லாமே. ப்ரைஸ் வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 12.5 to 25 வரைக்கும் நம்மகிட்ட பப்பீஸ் இருக்கு. சர்டிஃபிகேட்டோட வேணாலும் கொடுக்கலாம், வித்தவுட் சர்டிஃபிகேட்டில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 அந்த அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோ இது நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பேச்சஸ் காமிக்கிறேன். ஸோ அதில் பாருங்கள் நம்மகிட்ட மோஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட் பார்த்து எடுக்கலாம். ஸோ நம்ம மோஸ்ட்டாக எதனால் பேரண்ட் என்னால் காமிச்சு நம்ம மார்க்கெட் வீடியோவில் நம்மளால் இது பண்ண முடியாதுன்னா ஸோ அங்கே வந்து கையில் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது மாதிரி ஒரு தனியாக வீடியோ கொடுக்கும்போது தான் என்னால் பேரண்ட்டு ஸோ அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு காமாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதே நீங்கள் நினைக்கலாம் கடிக்குமோ ஷிட்ஸு பெருசாகிட்டு. சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டால் கூட கை வைக்க கூடாது, ஆனால் இது பார்த்துங்க அவ்வளோ ஒரு க்யூட்டாக ரொம்ப ஒரு சைலண்ட்டாக இருப்பாங்க இவங்க. ஷிட்ஸுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், சில பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கணும் நம்ம கிட்ட பொறுத்த வரைக்குமே இந்த ப்ரீட் இல்லை எந்த ப்ரீட் பப்பி எடுத்தாலுமே நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணுவோம் ப்ரோ. ஷிட்ஸு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் என்ன ஃபுட் கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, எப்போ வேக்சின் பண்ணணும், எப்போ டியூவார்மிங் பண்ணணும், ஸோ அது எல்லாமே நம்ம சொல்லி தான் ப்ரோ பப்பியை கொடுப்போம். ஸோ ஷிட்ஸுக்கு பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஐட்டம் ஃபுட் கொடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு காரம் சாக்லேட் ஸோ பால் அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே கொடுக்கக்கூடாது, பால் கொடுக்கவே கூடாது ப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீட்னால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரியா என்ன ஆகிடும் ப்ரோ, பால் கொடுத்தா அவங்க டைஜஷன் ஆகாம டைரியா ஆகி லூஸ் பண்ணி பப்பி வீக் ஆகிடுவாங்க. ஸோ கொடுக்கலான்றது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லோ பம்ப்கின் ஸோ பொட்டேட்டோ அப்புறம் பார்த்தா ப்ரக்கோலி ஸோ கேரட் பாயில் பண்ணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் பாயில் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 40 டேஸ் பப்பி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மதர் மில்க்ல இருந்து அது வைக்கலாம். 21 டேஸ்லேருந்து பப்பிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கொடுப்போம்னா சர்லாக் கொடுப்போம் அண்ட் ராயல் கெனல் மதரன் பப்பி. ஸோ இப்போ நாங்கள் ஸோ 40 டேஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஃபுட் கொடுத்துருந்தோமோ ஸோ அதே நீங்கள் கண்டினியூ பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 10 or 15 டேஸ் அதே கண்டினியூ பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு பப்பி அதே கொஞ்சம் மைண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை டே பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஃபுட் மாற்றிக்கலாம், கர்ட் ரைஸ் கொடுக்கலாம், கர்ட் ரைஸில் எக் மேஷ் பண்ணி கொடுக்கலாம்,
ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுட் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா எடுத்துகிட்டு போனோடனே நீங்கள் பால் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பப்பி கம்பல்சரி ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடும், ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடும். ஸோ இதை தான் நீங்கள் கம்பல்சரி இது பண்ணிக்கணும். ஸோ இவங்களுக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹோம் மேட் ஃபுட், அண்ட் அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீன், நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுக்கலாம், பனானா கொடுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஆனால் கிரேப்ஸ் மட்டும் கொடுக்கவே கூடாது இவங்களுக்கு. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும். ஸோ ஸோ அதேமாதிரி பால் கொடுக்குறதுக்கு ஏன் ப்ரோ பால் கொடுக்கக்கூடாது, பால் கொடுக்குது அப்படின்னா பால் கொடுத்தா என்ன ஆகுன்னா இவங்களோட லைஃப் ஸ்பான் வந்து கம்மியாகும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரீசன் போய் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இவங்களோட அதே மாதிரி கர்ட் ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து இது பண்ணிங்கன்னா இவங்களோட ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹேரும் ரொம்ப ஸ்கின் டோ ஹேரோட ஸ்கின் டோனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக நல்லா அழகாக வரும். அதேமாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒன் டே பார்த்தீங்கன்னா க்ரூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கு நாட் ஆகாமல் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு க்ரூம் பண்ண சொல்லுது. மற்றபடி எப்படி ப்ரோ எப்போ எப்பப்போ குளிக்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி குளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க டேர்ட்டியானா அவங்களுக்கு குளிக்க வைக்கணும். அதேமாதிரி அவங்க சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வாயை என்ன கம்பல்சரி ஒரு ஒரு வேஸ்ட்டு துணியோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா அவங்க க்ளீனாக இருப்பாங்க. இவ்வளோ தான் இவங்களோட மெயின்டெனன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய டாக்காக இருந்தால் அவங்களுக்கு ஃபுட் மெயின்டெனன்ஸ் ஃபுட் வந்து அதிகமாக கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து ஃபுட் குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அடல்ட்னாலும் நீங்கள் அடல்ட் ஆனாலும் சரி எங்கனாலும் கூப்பிட்டு போகலாம். இவங்க வந்து கையில கேரி பண்ணி போயிடலாம். ஸோ அவ்வளோதான் இவங்களோட இதுவே. ஓகேப்பா. எக்ஸாட்டிக் கலர் பப்பீஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன். சென்னையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த கலரில் நீங்கள் பப்பி பியூர் ஜெட் மதர் விட டவுட்டே இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மதர் எந்த அளவுக்கு டிட்டர்மன் டைமில் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரிம் பண்ணிட்டு தான் நாங்கள் விடுவோம். ஸோ ஏன்னா பப்பீஸ் பால் குடிக்கும்போது அந்த ஹேர் உள்ளே போய்டும் சொல்லிட்டு மோஸ்ட்டாக கட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நம்ம கட் பண்ணி தான் இது பண்ணுவோம். ஸோ இந்த பப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலர் தான். ஃபுல் ஃபாதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளாக் ப்ரோ, ஃபுல் பிளாக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லிவர் ப்ரோ, ஃபுல் லிவர் கலர். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரோ. ஜஸ்ட் 35 days பப்பி ப்ரோ, வித் சர்டிஃபைடோட தான் நான் கொடுக்குறேன். இந்த பப்பி எல்லாமே சர்டிஃபைடோட தான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பப்பி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நான் உங்களுக்கு ஏன்னா எதனால நான் இப்போ மதுரை காமிக்கனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம டவுட் இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலர்னா எந்த ராகுல வந்திருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு மதுரை பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு எவ்வளோ காம்பாக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ பப்பீஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பஞ்சும் சரி உங்களுக்கு ஹெட் உங்களுக்கு பஞ்சு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சு நல்லாவே தெரியும். ஸோ பப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோவில் நான் சும்மா சொல்கிறேன் நம்ம கிட்ட குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் இருக்காது, காம்ப்ரமைஸ் இருக்காது. ஸோ நம்ம அதுக்காக தான் இன்னைக்கு பப்பி ப்ளஸ் மதர் எல்லாத்தையும் நான் காமிச்சு இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கலர் எக்ஸாக்டிக் கலர் பப்பீஸ் வேணும்னா சீக்கிரமாக நான் காண்டக்ட் பண்ணி பை பண்ணிடுவேன். வித் கேசியோர் தான் ப்ரோ தருவேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இதோட இதை மேட் பண்ண மேல் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இம்போர்ட்டோட கிராண்ட் டாட்டர். ஸோ இதோட கிராண்ட் டாட்டர் இல்லை கிராண்ட் சன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ஃபாதர், ஃபுல் பிளாக். ஸோ இவர் மதரம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஆஷ் கலர்ல இருப்பான். ஸோ இது ரொம்ப இதுவாக இருப்பான். கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக இருக்கும் அஞ்சுமே மேல் பப்பி, அஞ்சுமே மேல் தான் ப்ரோ, ஃபீமேல் தான் ப்ரோ, எல்லாமே மேல் தான். ஸோ பப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்றவங்க சீக்கிரமாக என்னை காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிங்க. ஏன்னா இது ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன் தான் இருக்கு இந்த கலரில். ஸோ சர்டிஃபிகேட்டோட கொடுக்கலாம். ஸோ வித்தவுட்ல விரும்புகிறோம்னு நினைக்கிறவங்க வித்தவுட்லாம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது, ஒரு 2000 அந்த மாதிரி இதுவாகும். ஸோ உங்களுக்கு இவங்க அவங்களோட இஷ்டம் ப்ரோ. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்டிஃபிகேட்டோட வேணும், எனக்கு சில பேர் வித்தவுட்லேயே கொடுங்க, எனக்கு சர்டிஃபிகேட்லாம் வேணாம்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுப்பேன். பப்பி பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக இந்த பப்பிலாம் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பண்ணி தான் நான் பப்பியை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ பப்பி பார்த்தீங்கன்னா 40 days 45 days நீங்கள் எப்போ வேணாலும் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஒரு உங்களுக்கு 35 days ஆகுது. நீங்க வேணுன்றவங்க உங்க இமிடியேட்டா புக் பண்ணிக்கலாம், பப்பி புக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்ல எக்ஸாட்டிக் ப்ரீட் பண்றேன் சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா கார்கின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இம்போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு இம்போர்ட் ப்ரீட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து யாருக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாக்னா இது யார் வச்சிருந்தாங்கன்னா இந்த டாக் வச்சு இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரீட யார் வச்சிருந்தாங்கன்னா எலிசபெத் ராணி சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, குயின் எலிசபெத் ராணி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இது ஃபேவரட் ப்ரீட் தான். ஸோ அந்த ப்ரீட் தான் நம்ம கிட்ட இன்னைக்கு அவைலபிள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதை இதோட லுக் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சிருக்கும் போது உங்களுக்கு தெரியாது, இது வாக்கிங் எடுக்கும்போது தான் அதோட ஹைட்டு அதோட காது நிற்கிற ஸ்டைலு. ஸோ எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் இதோட இதில் இருக்கிற விஷயம் எல்லாமே நிறைய யூனிக்கான விஷயம் நிறைய இதுகிட்ட இருக்கு. டாய் புடல் மால்டிஸ் என்ன ப்ரீட்னாலும் நம்ம எக்ஸாக்டிக்கலாக நம்ம கொடுத்துருவோம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. எல்லா பப்பியை பற்றியும் ஒரு ஒரு வீடியோ நான் கம்பல்சரி போடுவோம் ப்ரோ சரிங்களா.
ஸோ இப்போ இந்த பப்பி பார்த்தீங்கன்னா 60 days பப்பீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் பண்ணியிருக்கு அண்ட் ப்ராப்பர் டியூ வார்மிங்கோட இருக்கு. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பா அதுக்காகவே பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கோம் ஆல்ரெடி 7 days ல இருந்து நம்ம கிட்ட 60 days பப்பி வரைக்கும் அவைலபிள் இருக்கும். 7 days பப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா நீ புக்கிங் பண்ணி எனக்கு 45 days வேணும். நான் கம்பல்சரி பாத்தீங்கன்னா நான் 45 days அப்புறம் தான் பப்பி நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல நல்ல மார்க்கிங் பப்பீஸ், நல்ல ட்ரை கலர், ஃபுல் ட்ரை கலர், பஞ்சும் நல்லா இருக்கும். பப்பி ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கும். ஸோ நல்ல ஹைப்பர் ஆக்டிவ். ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எப்பவுமே காம்ப்ரமைஸ் இருக்காது, குவாலிட்டி வைஸும் காம்ப்ரமைஸே இருக்காது. ஸோ பப்பி எல்லாம் பாத்துங்க, கண்டிப்பா ப்ரோ. அதோட பண்றீங்க இது பாத்தீங்கன்னா நான் மேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா, ஃபீமேல் பாத்தீங்கன்னா வேக்சின் போட்டு ஃபீமேல் பாத்தீங்கன்னா 13,500 ரூபா ப்ரோ. வேக்சினோட இருக்கும்போது ஏன்னா உங்களுக்கு பப்பி அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ பப்பி வந்து நீங்க போன்ல பாக்கிறது விட நேர்ல வந்து பார்க்கும்போது விசிட் பண்ணி டைரக்டா நம்ம வீட்டில் வந்து விசிட் பண்ணி நீங்க எடுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ எல்லாமே ஷிஜு ப்ரீட் எல்லா பப்பியும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கிட்ட ஷிஜு மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம கிட்ட எல்லா ப்ரீட் பப்பியுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் நம்ம போடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எனக்கு ஷிஜு மட்டும் போட்டோம். ஸோ சும்மா இது உங்களுக்காக காமிக்கணும்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்றவங்க என்ன காண்டக்ட் பண்ணுங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8939135857. நம்மளோட லொகேஷன் எங்கே லொக்கேட் ஆயிருந்தான்னா சென்னை தான். ஸோ என்ன ப்ரீட் வேணாலும் குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட குவாலிட்டி தான் அண்ட் பப்பீஸ் எல்லா ப்ரீடுமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே ப்ரோ, இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஷிஜு பப்பியோட ஃபர்தர் டீட்டெயில் எல்லாருமே எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹஸ்கி பற்றியான ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா அடல்ட் எல்லாருமே காமித்து உங்களுக்கு இதை பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷன். ஸோ பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் டூ வீடியோ வரும்போது எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் லெஜெண்ட் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்கமிங் செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.